பெரும் சர்ச்சைக்குள்ளான ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணி தொடர்பில் தற்போது வெளியாகியுள்ள அதிவிஷேட வர்த்தமானி. நாட்டு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. சுமார் 5700 ஏக்கர் பெரும்புகு விவசாயம் பாதிப்பு. யாழில் சமையல் எரிவாயுக்காக காத்திருக்கும் மக்களின் அவல நிலை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு சீனா தூதர் திடீர் சந்திப்பு. ஆசிரியர் அதிபர்களின் வேதன பிரச்சினை நிதியமைச்சர் வழங்கியுள்ள உறுதி. 24 மடத்தியாலங்களில் ஒரு தாழ்நமுக்கம் உருவாகக்கூடிய சாத்தியம். இலங்கையில் தொடரும் சீரற்ற காலநிலை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20 அதிகரிப்பு. நாடாளுமன்றத்தை சுற்றி வளைப்போம். கோட்டாபய அரசாங்கத்திற்கு கடுமையான எச்சரிக்கை. பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேர தலைமையில் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதற்கான செயலணி அண்மையில் ஸ்தாபிக்கப்பட்டது. இலங்கை அரசியலமைப்பின் 33 உறுப்புறையினால் அரசு தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் வண்ணம் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதற்கான செயலணி ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணியில் தமிழ் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டமையானது பெரும் சர்ச்சைக்குள்ளானதோடு பலரின் பேசுபொருளாகவும் மாறியிருந்தது. இந்த நிலையில் இவ்வாறான சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தற்போது தமிழ் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான வர்த்தமானியும் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதற்கான ஜனாதிபதி செயலணிக்கு 3 தமிழ் உறுப்பினர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளதோடு இது தொடர்பான அதிவிஷேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றையும் கோட்டாபயவின் செயலாளர் பி.பி. ஜெயசுந்தர் வெளியிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் ராமலிங்கம், சக்கரவர்த்தி கருணாகரன், யோகேஸ்வரி பற்குன்ராசா மற்றும் ஐயம்பிள்ளை தயானந்தராசா ஆகியோர் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதற்கான செயலணியின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். லங்கா சதோச விற்பனை நிறுவனத்திடமிருந்து 15 அத்தியாவசியப் பொருட்கள் அடங்கிய ஒரு பொதியை தற்போதைய சந்தை விலையை விட 1000 ரூபாய் குறைவாக வாங்க முடியும் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன அறிவித்துள்ளார். சத்தோச நிறுவனத்தின் நேரடி தொலைபேசி இலக்கமான 1998 அழைப்பதன் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு இந்த 15 பொருட்களையும் நிவாரண விலைக்கு கொள்வனவு செய்ய முடியும் என இதன்போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக அதிகளவிலான வயல்நிலங்கள் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளன என மன்னார் மாவட்ட கமநல திணைக்களத்தின் உதவி ஆணையாளர் ஏ மெரின்குமார் தெரிவித்தார். 2021 தொடக்கம் 2022 ஆண்டிற்கான பெரும்புக பயிற்சிகள் சுமார் 5700 ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக மாந்தி மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் 2580 ஏக்கர், முசலி பிரதேச செயலாளர் பிரிவில் 990 ஏக்கர், நானாட்டம் பிரதேச செயலாளர் பிரிவில் 180 ஏக்கர் மற்றும் மன்னார் நகர பிரதேச செயலாளர் பிரிவில் 560 ஏக்கர் விவசாயமும் பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் மொத்தமாக 5700 ஏக்கர் வயல் நிலங்கள் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளன. பல நாட்களாக சமையல் எரிவாயு கிடைக்காமல் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக யாழ் மாவட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக யாழ் மக்கள் தெரிவித்துள்ளனர். சமையல் எரிவாயு ஏற்றிய லோரி வரும் வரை காத்துக்கொண்டிருக்க வேண்டிய நிலைமை மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. எரிவாயு வந்த பிறகும் எரிவாயு வாங்க மக்கள் கடுமையாக போராட வேண்டியுள்ளமை தெரியவந்துள்ளது. இதேவேளை எரிவாயு விற்பனை நிலையத்துக்கு முன்னால் யாழ் மக்கள் சிலிண்டருடன் நீண்ட வரிசையில் காத்திருக்க நேரிட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் இலங்கைக்கான சீன தூதுவருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெறவுள்ளது. நாளை அந்த சந்திப்பு நடக்கலாம் என இலங்கை தமிழரசு கட்சியின் மிக முக்கிய பிரமுகர் ஒருவர் தெரிவித்தார். நேற்று இந்திய தூதருடன் சந்திப்பு இடம்பெறவிருந்தது. எனினும் அது ஒத்திவைக்கப்பட்டு நாளை மாலை இடம்பெறவுள்ளது. இன்று மாலை சுவிட்சர்லாந்து தூதுக்குழுவுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சந்திப்பு நடக்கின்றது. இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனும் கலந்துரையாடல் நடத்த சீன தூதரகம் தொடர்ந்தும் விருப்பம் தெரிவித்து வந்துள்ளது. இந்த சந்திப்பின் பின்னரே இந்திய தரப்பை கூட்டமைப்பு சந்திப்பு சந்திக்கும். முதல்கட்டமாக சீன தூதரை ராசம்பந்தன் சந்தித்து பேசுவார் என தமிழரசு கட்சியின் முக்கிய பிரமுகர் உறுதி செய்தார். சுபோதனி அறிக்கையினூடாக வழங்கப்படவிருந்த ஆசிரியர் மற்றும் அதிபர்களின் வேதன பிரச்சினைகளுக்கான கொடுப்பனவினை 3 கட்டங்களுக்குள் இல்லாமல் ஒரே நேரத்தில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நிதியமைச்சர் ஃபைசல் ராஜபக்ஷ உறுதியளித்துள்ளார்.
பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, அமைச்சர் ஃபெசல் ராஜபக்ஷ ஆகியோருடனும் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இதன்படி இந்த வேதன கொடுப்பனவுகள் எதிர்வரும் 2022 ஜனவரி மாதத்திலிருந்து வழங்கப்பட இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின், இந்த தீர்மானம் தொடர்பில் ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்கங்கள் கூட்டாக அறிக்கையொன்றை வெளியிட எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேவழி சுபோதனி குழுவின் முழுமையான அறிக்கை கிடைக்கும் வரை தமது தொழிற்சங்க போராட்டம் ஓயாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறைந்த தாளமுக்க பிரதேசம் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் தற்போது நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 24 மணித்தியாலங்களில் ஒரு தாளமுக்கமாக விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை அண்மித்ததாக வட தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. பலத்த மழையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி இவர்கள் உயிரிழந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. 17 மாவட்டங்களைச் சேர்ந்த 62,247 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 18 வீடுகள் முற்றாகவும் 960 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மண் சரிவு அபாயம் நிலவும் பகுதிகளிலிருந்து வெளியேறாதவர்கள் போலீஸ் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளூடாக அதிகாரத்தை பயன்படுத்தி வெளியேற்றப்படுவார்கள் என இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் அறிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் உரப்பிரச்சினைக்கு தீர்வை வழங்காவிட்டால் எதிர்வரும் 26 தேதியன்று விவசாயிகளை ஒன்றிணைத்து நாடாளுமன்றத்தை சுற்றி வளைப்போம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார எச்சரித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், இந்த அரசாங்கத்தின் திட்டமிடப்படாத செயல்களால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து நாடளாவிய ரீதியில் உள்ள விவசாயிகள் மிக மோசமான நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். பெரும் சர்ச்சைக்குள்ளான ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணி தொடர்பில் தற்போது வெளியாகியுள்ள அதிவிஷேட வர்த்தமானி, நாட்டு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு, சுமார் 5,700 ஏக்கர் பெரும்போக்கு விவசாயம் பாதிப்பு, யாழில் சமையல் எரிவாயுக்காக காத்திருக்கும் மக்களின் அவலநிலை, தமிழ் தேசிய கூட்டமைப்பு சீனா தூதர் திடீர் சந்திப்பு, ஆசிரியர் அதிபர்களின் வேதன பிரச்சினை நிதியமைச்சர் வழங்கியுள்ள உறுதி, 24 மணித்தியாலங்களில் ஒரு தாளமுக்கம் உருவாகக்கூடிய சாத்தியம், இலங்கையில் தொடரும் சீரற்ற காலநிலை, உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20 அதிகரிப்பு, நாடாளுமன்றத்தை சுற்றி வளைப்போம், கோட்டாபய அரசாங்கத்திற்கு கடுமையான எச்சரிக்கை.